ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்மளுடைய ட்ராவல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஓவர் ஆகிடுச்சுங்க. அண்ட் நம்ம திருப்பி இப்போ பேக் டு விலாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரெகுலர் விலாக்ஸ் இனிமேலிருந்து வரும். அண்ட் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற இந்த ஒரு சின்ன ஹெல்ப் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் நம்மளோட ஃபேமிலியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நம்ம நிறைய பேசாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ குட் மார்னிங் கைஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட டே வந்து நம்மளுடைய காஃபியில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. ஸோ சமையல் வேலை தான் இன்றைக்கி கிருத்திக அப்படிங்கிறதுனால. ஸோ கம்ப்ளீட்டாகவே ஒரு வெஜ் தான் இன்றைக்கி. நம்ம வந்து முருகருக்கு சாமி கும்பிடுவோம், அதனால் வந்து நம்ம வந்து கிருத்திக அன்னைக்கு கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து வெஜ் பிரியாணி, காலிஃப்ளவர் 65 அண்ட் ஒயிட் ரைஸ் அண்ட் ரசம் வந்து வைக்கணும். ஸோ அதுக்காக தான் எல்லாமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ பிரியாணி வந்து ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோஸில் நிறைய வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நான் ரெசிபியாக ஷேர் பண்ணல, சும்மா ஒரு வ்ளாகாக மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ எல்லாமே வந்து எடுத்து கம்ப்ளீட்டாக நறுக்கி எல்லாமே எங்கள் அத்தை கொடுத்துருவாங்க. ஸோ ஆனியன்லேருந்து டொமேட்டோலேருந்து எல்லா வெஜ்ஜீஸுமே அத்தை வந்து குயிக்காக வந்து சாப் பண்ணி கொடுத்துருவாங்க அருவாமனையில். நான் வந்து எல்லாமே வந்து வதக்கி வந்து நான் இறக்குறது மட்டும்தாங்க என்னுடைய வேலை. அண்ட் அத்தை வந்து இப்படி இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு வந்து இண்டிவிஜுவலாக நம்ம நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா குக்கிங்கு. ஸோ இப்படி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறதும் வந்து நல்லவே வந்து ஒரு ஹெல்த்தி ஃபேமிலியாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப வளவலன்னு பேசாமல் நம்ம வந்து விலாக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து நான் ஆயில் அண்ட் கீ ஊற்றி வந்து பட்டைக்கிராம்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதில் ஆனியன்ஸ் அண்ட் சில்லிஸ் நல்லா வதக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி அண்ட் புதினா இலை அண்ட் தக்காளி, தயிர், வெஜ்ஜீஸ் எல்லாமே போட்டு நல்லா உப்பு காரம் எல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணணும். ஸோ ஒரு 4 விசில்ஸ் வச்சு அதை எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ மீன்வைல் ப்ரௌனிக்கான ரைஸ் அண்ட் ஒயிட் ரைஸ் வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ரைஸ் போட்டு அதை வந்து நல்லா தம் கட்ட போகிறோம். ஸோ அதை வந்து தம் கட்டுற ப்ராசஸ்க்கு போட போகிறேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து 300 கிராம் ஜிஞ்சர் அண்ட் 300 கிராம் கார்லிக் போட்டு இந்த டப்பா ஃபுல்லாக வந்து எப்பயுமே அரைச்சி வச்சுப்பேன். ஸோ அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கல்லுப்பு அண்ட் நல்லெண்ணையும் ஆட் பண்ணி மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுருவேன். ஸோ எங்கள் அத்தை தான் வந்து மாவாட்டி கொடுப்பாங்க. ஸோ இட்லி மாவு தான் ஆட்டி கொடுத்துட்ருந்தாங்க. நான் வந்து காலிஃப்ளவர் 65 வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்காக வறுத்துட்ருந்தேன். நம்மளோட ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நான் வந்து என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் வந்து ஓட்ஸ் கஞ்சி தான் அன்றைக்கி காய்ச்சிட்ருந்தேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடித்தாச்சு. இப்போ வந்து என்னுடைய மாமியாருக்கெல்லாம் வந்து தோசை அதெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு ரசம் எல்லாம் வச்சிட்ருக்கேன். அண்ட் அவங்களுக்கு தோசை சட்னி தான். ஸோ இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வீட்டோட செவன் அக்கா வந்து வரல. ஸோ எல்லாமே A to Z நம்ம தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ நான் வந்து எப்படியெல்லாம் வந்து என்னுடைய கிச்சன் ரொட்டீன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் அண்ட் என்னுடைய ஹவுஸ்ஹோல்ட் சோர்ஸ் எல்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து க்ளீனிங் மோட்டிவேஷன் தான் இது. ஸோ இதெல்லாம் ஏன் காட்டுறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ எப்படி ஒரு க்ளீன் அண்ட் ஹெல்த்தி கிச்சன் எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் ரொம்ப ரொம்ப ஹைஜீனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நிறைய லேடிஸ்க்கு வந்து கிச்சன் எல்லாமே வந்து க்ளீனாக ஹவுஸ் எல்லாம் க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஹவுஸ் ஹோல்ட் வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் சர்வெண்ட் வராத டைம் நான் என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். Thank you.
ஸோ எல்லாருமே குளிச்சு மதியம்லாம் வந்து ரெடி ஆகி லஞ்ச் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டின்னர் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கிக்கான ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அண்ட் தக்காளி தொக்கு தான். அதுக்காக தான் மாவு பிசைஞ்சு வச்சிட்ருக்கேன். அண்ட் இது முடிச்சுட்டு 6 மணி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சாமி கும்பிட வேண்டிய வேலை இருந்துச்சு இல்லையா. ஸோ இன்றைக்கி கிருத்திகா அப்படிங்கிறதுனால பூ அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு நல்லாவே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கிச்சன் ரொட்டீன் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அண்ட் திருப்பி பாத்திரமெல்லாம் நிறைய சேர்ந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டின்னர் வந்து செய்ய போகிறோம். ஸோ ஒரு 7 o'clock கிட்ட நான் வந்து தக்காளி தொக்க அண்ட் சப்பாத்தி எல்லாம் செஞ்சிட்ருந்தேன். அண்ட் என்னுடைய பையன் வந்து இப்படி தான் வந்து கிச்சனில் வந்து உட்காந்துட்டு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு அதை வச்சு விளாண்டுட்ருப்பான். ஸோ நான் வந்து அவனையும் பார்த்துட்டு குக்கிங்கும் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இப்போ நம்ம தக்காளி தொக்குக்கு தேவையான ஆனியன்ஸ் எல்லாம் சாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த நைசடைசர் தான் வந்து நமக்கு குயிக்காக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவசரமாக சமைக்கும்போது ஸோ அதை வச்சு தான் நான் வந்து ஆனியன் எல்லாம் சாப் பண்ணிவிட்டு அண்ட் தக்காளி தொக்குக்கு தக்காளி எல்லாமே அதிலே கட் பண்ணிடுவேன். ஸோ அது எல்லாமே கட் பண்ணி நல்லா போட்டு வதக்கிட்டு தட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா இது நல்லா மேஷி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு அது பாட்டுக்கும் வெந்துட்டுருக்கும். அண்ட் நான் வந்து சரி 7:30 ஆகிடுச்சு அதனால் சரி சப்பாத்தி எல்லாம் வந்து சுற்றுலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 1-man army மாதிரி வந்து ஒரு பக்கம் தேய்ச்சிட்டு ஒரு பக்கம் சுட்டுட்டு இருந்தேன். ஸோ எல்லாேருக்கும் வந்து கம்ப்ளீட்டாக சுட்டு முடிக்கிறதுக்குள்ளே என் பையனும் என்னை ஒரு வழி ஆக்கிட்டான். ஸோ ஒரே அழுக அன்னைக்கு பயங்கரமாக. ஸோ ரெண்டு வேலையும் சேர்த்து பார்த்துட்டு இருந்ததில் வந்து ரொம்பவே வந்து டயர்டிங்காக இருந்துச்சு. நம்மளுடைய சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால பயங்கரமான ஸ்வெட்டர். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த இரிட்டேட்டட்லேயே இருந்தேன். ஸோ இவனும் வந்து விடாமல் அழுதுகிட்டே இருந்தான். அதில் குயிக்காக வந்து எல்லா வேலையும் முடிக்கணும்னு சொல்லிட்டு கட கட கடன்னு எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுட்ருந்தேன். அண்ட் செஞ்சு முடிச்சுட்டு அவனுக்கும் வந்து தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டேன். அண்ட் நம்ம எல்லாருக்குமே வந்து சப்பாத்தி வந்து சிங்கிள் ஷாட்டில் நம்ம செஞ்சு வச்சுருவோம். அண்ட் நைட் டைம் வந்து அவங்க வந்து ஒருத்தவங்களா ஈச் டைம் வருவாங்க. ஸோ அவங்களே வந்து எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. நம்ம சுட்டு தரணுங்கிற அவசியம் இல்லை ஹாட்டாக. ஸோ என் பையனுக்கு எல்லாம் தோசையெல்லாம் சுட்டு முடித்து ஊட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிச்சன் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். அண்ட் க்ளீன் பண்ணுற ரொட்டீன் வந்து நான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தான் டாடா பை பை ஃப்ரம் சங்கீதா கணேஷ்.